வணக்கம். இந்தியில் உயிரெழுத்துக்கள் பார்ப்போம். ஸ்வர், ஸ்வர்னா உயிரெழுத்துக்கள், வவல்ஸ். தமிழில் உள்ளது போலவே அதே உச்சரிப்போட எழுத்துக்கள் இந்தியிலையும் உண்டு. ஓரிரு எழுத்துக்கள் மாறியிருக்கு, சில எழுத்துக்கள் சேர்ந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஆ தமிழ் போலவே, ஆ ஈ, உ ஊ. படுத்து பாருங்கள், ஏ குறில் இல்லை, அதுக்கு பதிலாக ரீனு ஒரு எழுத்து, ரீ. அடுத்து ஏ நெடில். அடுத்து பாருங்கள் ஐ. அடுத்து ஓ குறில் கிடையாது, ஓ ஓ ஒன்னா. அடுத்து அவ், அம், அஹ. இது இரண்டு எழுத்துக்களும் புதுசு. ஏ ஓ அப்படிங்கிற இந்த குறில் எழுத்துக்கள் இந்தியில் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த எழுத்துக்கள் எழுதுகிற முறை எப்படின்னு இப்போ நம்ம காட்டியிருக்கோம். முதல்ல உருவத்தை எழுதி, பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் போல் அமைப்பை எழுதி, மேலே அந்த கிடைக்கோட்டை எழுதணும். இதுதான் இந்தி எழுதுகிற முறை. மேலே இருக்க கிடைக்கோட்டை முதல்ல எழுதக்கூடாது, முதலில் உருவம். அதுக்கு தான் ஒவ்வொரு எழுத்தை கவனிங்க. ஒன்று, ரெண்டு, மூணு, மூணு விதத்தில் மூணு பகுதியாக இதை பிரித்து, ஆ கடைசியாக தான் அந்த மேலே இருக்க கிடைக்கோடு, அந்த படுக்கை கோடு. ஆ பாருங்கள், முதல்ல அந்த மூணு போல் அமைப்பு, அந்த உருவம், தூணு, பிறகு மேலே கோடு. அடுத்து ரு, ருஷி, ரிஷி, ரிஷப், இதுபோல் எழுத்துக்கள். இது உயிர் எழுத்துக்களாக இந்தியில் இருக்குது. அடுத்து ஐ, ஐ ஒரு கொம்பு அதிகமாக, அவ்வளோதான். அடுத்து ஓ நெடில். அடுத்து பாருங்கள் அவ், அவ். இது ரெண்டாவது அந்த தூண் போல் அமைப்புக்கு மேலே ரெண்டு கொம்பு. அடுத்து அம், அஹ, அம், அஹ. ஆ போட்டு மேலே ஒரு புள்ளி, ஆ போட்டு பக்கத்தில் ரெண்டு புள்ளி. இப்போது இந்த எழுத்துக்களுடைய ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நீங்கள் பார்க்கலாம். ஆ பாருங்கள், ஆ ஒன்னா, அதுலேயே ஈ, ஈ எப்படி எழுதணுன்ற அந்த முறை. இதை பயிற்சி செய்யணும், முறையாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பாருங்கள் ஓ, ஓ ஈ கிடையாது, ரி. அடுத்து ஏஐ, ஓ, ஓ, அவ், ஓ, அவ். எப்படி இப்போ பாருங்கள், எல்லா எழுத்தும் ஒரே டேபிளில் இருக்குது. இதை ஒரு அட்டவணையை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒவ்வொரு எழுத்தும் எந்த முறையில் எழுதி எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கணும்னு இதில் 1, 2, 3 போட்டு உங்களுக்கு மிக எளிமையாக விளக்கியிருக்காங்க. பயிற்சி செய்யுங்க.